திருப்பி சுட்டு காட்டியிருந்தாங்க. இவர் சொல்றாரு நான் சீஃப் மினிஸ்டர் ஆகல, இவர் ஆகட்டும். சோ இதுல வந்து என்னன்னா ஒரு தியாகம் செஞ்ச மாதிரி ஒரு மெசேஜ். பால் தாக்கரே சரத்பவார கண்ணாபினான்னு திட்டிருக்காரு, காங்கிரஸ் கண்டா பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு இதுல மோதி பொறுத்து மட்டும் நீங்க எதிர்கட்சி அரசியல் பண்ணணுமா பண்ணுங்க, ஆனா கூட இருந்து எனக்கு குழி பறிக்கலாம்னு நினைச்சாருன்னா ஐ வில் பிளே த கேம். அந்த பக்கம் சொல்றாங்க இவர் முதல்ல கத்தி குத்தினார் பிஜேபி பின்னாடி, மோதி பேர்ல ஓட்டை வாங்கிட்டு அப்புறம் போய் காங்கிரஸோடையும் பவாரோடையும் சேர்ந்துட்டார் சொன்னார் இல்லையா. சாத்திரியத்தோட விளையாடுற அரசியல் விளையாட்டு சரத்பவார் மீது யாருமே இல்லாத காலம் இருக்கு. ஏன்னா 1978 இதே தான் ஆச்சு. அப்படின்னு அவர் சஜஷன் கொடுத்தார், அந்த சஜஷன்ல தான் இவர் ஆனரு. இவருக்கு முதல்ல ஆனான் இல்ல, பட் ஆன பிறகு என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டுடே வி ஹேவ் அவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் ஷேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரால வந்து சர்ப்ரைசிங்கா வந்து இவரு சிஎம் ஆவார்னு பார்த்தா அவரு சிஎம் ஆயிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? எக்னாட்டின்டே இது சிஎம் ஆஃப் மகாராஷ்டிரா, டிட் யூ எக்ஸ்பெக்ட் தட் ஃபர்ஸ்ட் திங்? இல்ல, அது இட்ஸ் ஒன் ஆஃப் த ஐ வுட் சே எ மாஸ்டர் ஸ்ட்ரோக், பிகாஸ் அதை அந்த மாதிரி ஒரு ஏன்னா உதவ் தாக்கரே இறங்கறதுக்கு முன்னாடி 3 நாள் அதான் புலம்பிட்டு இருக்காரு. விட தயார், ஒரு சைனிக்கு வச்சானா விட தயார், என்ன பின்னாடி கத்தி குத்திட்டாங்க. அந்த பக்கம் சொல்றாங்க இவர் முதல்ல கத்தி குத்தினார் பிஜேபி பின்னாடி, மோதி பேர்ல ஓட்டை வாங்கிட்டு அப்புறம் போய் காங்கிரஸோடையும் பவாரோடையும் சேர்ந்துட்டார் சொன்னாங்க இல்லையா. அதாவது இது நீங்க ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு நல்லா முடிவு பண்ணி ஸ்ட்ராட்டஜி. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில சரத்பவார் அஃபெக்டடு, ஏன்னா போட்டிருக்கிறது ஏக்நாத் ஷிண்டே ஒரு மராட்டா லீடர், மராட்டா, ஏன்னா அவர் எப்போதும் அந்த மராட்டா ஜாதி கார்டு தான் பிளே பண்ணுவாரு. ஸோ அது அவரோட கார்டு இப்போ பிளாக் ஆயிடுது. ரெண்டாவது பிஜேபிக்குள்ளேயே எப்போது என்னன்னா ஒரு மராட்டா பண்ணணும் மராட்டா பண்ணணும்னாங்க, அதனால ஏக்நாத் ஷிண்டே மாதிரி ஒரு தலைவர் பிலாங்கிங் டு அன் அலை பண்ணிட்டோம், அது ஒரு பெரிய மூவ். மூணாவது என்ன பாத்தீங்கன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுனால அவருக்கு சேனாவை கன்சாலிடேட் பண்ண முடியும், ஏன்னா சேனால ஃபார்மலா பிளவு இல்லை, இது ரியல் சேனா அது ரியல் சேனா அப்படின்னு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இப்ப ரெட்டைலேக்கு வந்த மாதிரி பிரச்சனை, அதிமுக வந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அம்பு அண்ட் வில்லு தான் இவங்களோட எலெக்ஷன் சிம்பிள், பவ் அண்ட் ஆரோ. அவங்க வந்து அதுவும் இருக்கு நிறைய, இதுல பல பிரச்சனைகள் இருக்கு முன்னாடி. ஸோ அப்படி இருக்கும்போது மூணாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, திருப்பி இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க எம்எல்ஏஸ் எல்லாம் கூட்டிட்டு போனீங்க, அங்க கூட்டிட்டு போனீங்க, கவாட்டி போட்டீங்க, கோவா கொண்டு வந்தீங்க, இதெல்லாம் செஞ்சதே இவர் நம்ம தேவேந்திர பட்னவிஸ் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தான் பண்ணீங்கன்னு திருப்பி சுட்டு காட்டியிருந்தாங்க. இவர் சொல்றாரு நான் சீஃப் மினிஸ்டர் ஆகல, இவர் ஆகட்டும். ஸோ இதுல வந்து என்னன்னா ஒரு தியாகம் செஞ்ச மாதிரி ஒரு மெசேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட், இது இதுல வந்து அஃபெக்டட் ஆனது காங்கிரஸ், என்சிபி, வேற வழி இல்லாம போயிடுச்சு. இப்போ இப்ப யார் தான் சார் ரியல் சேனா? அப்போ உதவ் தாக்கரேவா ஃபேக்ஷன், ரிபல் ஃபேக்ஷனா, நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களோட கருத்து? இப்ப நீங்க எம்எல்ஏஸ் பாத்தீங்கன்னா 40க்கு மேல எம்எல்ஏஸ் இவர் கூட இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் உதவ் தாக்கரே ஏற்படுத்தினர் கட்சியில? ஏன்னா இங்க பாருங்க, இதுவரையில் இதுல ஒரு புது என்ன டெவலப்மெண்ட் என்னன்னா, இது முதல் முறையா இல்ல ஒரு தலைவர் சிவசேனாக்கு எதிர்த்து இந்த மாதிரி, அதாவது இந்த தாக்கரே ஃபேமிலிக்கு எதிர்த்து பண்ணது. இதுக்கு முன்னாடி சகன் புஜ்வல் இருந்தார், கணேஷ் நாயக் இருந்தார், நாராயண் ராணே இருந்தார், பட் அவங்கெல்லாம் பண்ணிருந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் வித், ஏன்னா பாலாசாஹிப் வந்து உதவ ஃபேஸ் பண்ணல, ராஜ் தாக்கரே எடுத்துக்கோங்க, இவரோட தம்பி மகனை எடுத்துக்கோங்க பால் தாக்கரேயோட, அங்கெல்லாம் பிரச்சனை என்னன்னா இண்டிவிஜுவல்ஸ் ஆம்பிஷனை வச்சுன்னு வந்தது. இங்க என்னன்னா இதுல ஹிந்துத்துவங்கிற ஒரு எலிமெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இந்த எலிமெண்ட் பாத்தீங்கன்னா, ஏன்னா சிவசேனா வந்து இஸ் எ ஹார்ட் கோர் ஹிந்து பார்ட்டி, இவங்களுக்கு ஓட்டிங் பேஸ் எல்லாம் ஹிந்துஸ். இவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா 2.5 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் வரப்போற கார்பரேஷன் எலெக்ஷன் இருக்கு பிரான் மும்பை, பூனால, நாசிக்ல, பல நகரங்களில், மகாராஷ்டிராவில் இருக்கு வரப்போற தேர்தலில் நம்ம எப்படி ஓட்டர் ஃபேஸ் பண்ணுவோம்? ஏன்னா என்சிபியோட ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, காங்கிரஸோட ஓட்டர் எப்போது சிவசேனா பக்கம் போக மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஓட்டு. இது எலெக்ஷனுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு அலையன்ஸ், அதனால் வரப்போற எலெக்ஷனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், அதாவது குறிப்பிட்டதாக இந்த சிவிக் எலெக்ஷன்ஸு,
அதுக்கு பிறகு வரப்போற லோக்சபா எலெக்ஷன் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவோங்கன்னு கார்பரேட்டர் லெவல்ல ப்ரெஷர்ல தான் இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் கொஞ்சம் சரி நமக்கு ப்ராப்ளம் ஆயிடு. ஏன்னா இட்ஸ் அ ஹார்ட் கோர் ஹிந்துத்துவ பார்ட்டி, அதனால உங்களுக்கு முஸ்லிம்ஸ் எல்லாம் ஓட்டு சேனாக்கு போட மாட்டாங்க, இந்த அலையன்ஸ்ல இருந்தா கூட போட மாட்டாங்க, இந்த பயம் வந்துருச்சு. அதனாலதான் இது ஒரு பெரிய காரணம். இப்ப ஃபட்னாவிஸ் வந்து துணை சிஎம் ஆயிட்டாரு, பட் அவர் தான் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. அந்த மிக்ஸை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து ஃபட்னாவிஸ் பிஜேபி தான் வந்து நம்பர் ஒன்னா இருப்பாங்க, ஈவன்தோ வந்து ஷிண்டே வந்து சிஎம் ஆ இருந்தாலும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா, இல்லட்டா ஷிண்டே வில் ஹாவ் இஸ் ஓன் பவர்ன்ற மாதிரி பாக்குறீங்களா? இல்ல பாருங்க, இப்போதைக்கு ஷிண்டே ஏக்நாத் ஷிண்டே சீஃப் மினிஸ்டர். இப்ப பிஜேபி இஸ் தி பிக்கெஸ்ட் பார்ட்டி தேர், 100 பேருக்கு மேல எம்எல்ஏஸ் வச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பின்னாடில இருந்து ஒரு கைடிங். அப்புறம் பப்ளிக் இம்ப்ரெஷன் என்னன்னா தேவேந்திர பட்னாவிஸ்க்கு தான், ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் 5 சீஃப் மினிஸ்டரா இருந்து ரெண்டாம் தர திருப்பி வந்தாரு. இல்லாட்டி 109 சீட் எடுத்துன்னு வர்றது கஷ்டம் மகாராஷ்டிராவில், திருப்பி வந்தாரு. அப்ப ஏன்னா மத்தவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 55, 54, 55 இப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பியூரோக்ரசியில இவருக்கு ஒரு ஸ்டாண்டிங் இருக்கு, அது போலீஸா இருக்கட்டும் எந்த இதுவா இருக்கட்டும் இவருக்கு ஒரு மரியாதை இருக்கு, அண்ட் ஹி ஹஸ் எ கிளீன் ரெக்கார்ட், கிளீன் இமேஜ். அப்படி இருக்கும் பொழுது இவர் கவர்மெண்ட்ல இல்லை வச்சுக்கோங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காரு கேள்வி வரும். ஸோ இவர் ஹி வில் பி அ கைடிங் ஃபோர்ஸ், பட் இட் இஸ் அ கோலிஷன் கவர்மெண்ட். பிஜேபியும் சேனாவும் இந்த கோலிஷன் நடத்திருக்காங்க, இது புதுமுறையாக இல்லை, முன்னே நடத்திருக்காங்க. அண்ட் ஏக்நாத் ஷிண்டேவும் இப்ப என்ன முதல் முறையா அவர் இறங்கி இருக்காரு, இப்போதைக்கு ஒன்றும் பெரிய ஈகோ கிளாஷ் எல்லாம் வரத்துக்குல. ஏன்னா அவர் கட்சியை தான் கைக்கு வரணும், அப்புறம் இந்த முதல் முறையாக முதல்வர் அர்த்தனால அதை இது பண்ணணும். ஆனா ஒரு பெரிய மெசேஜ் என்னன்னா, இதுதான் பால் தாக்கரே ஆசைப்பட்டாரு, ஒரு சைனிக் ஆணும், ஒரு ஆர்டினரி சிவ் சைனிக் ஆணுங்கிறத ஒரு ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ்ல போயிட்டு இருக்காங்க. இனிமே போகப்போதும் தெரியும், ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. There are lot of bridges to be crossed. அதே மாதிரி வந்து ரியல் சேனா நாங்க தான், எங்களுக்கு கிராஸ் ரூட் லெவல்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஃபாலோயிங் இருக்கு, அதை வந்து யாருமே தடுக்க முடியாது. அதே மாதிரி அமித்ஷா வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரியல் சேனாவை வந்து அவங்க வந்து சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்பிளிட்டே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி உத்தவ் தாக்கரே இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு கிராஸ் ரூட் லெவல்ல உண்மையாவே சப்போர்ட் இருக்கா உங்களோட கருத்து? இல்லைன்னா அவரோட பொலிட்டிக்கல் கேரியர் இதோட ஸ்டாப் ஆயிடுமா சார்? உத்தவ் தாக்கரேக்கு பாருங்க, உத்தவ் தாக்கரே, ஏன்னா தாக்கரே குடும்பம் எப்போதுமே பவருக்கு வந்தது கிடையாது, அவங்க எப்போதும் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா தான் ஓட்டினாங்க. பால் தாக்கரே இருக்கும் போது மனோகர் ஜோஷி இருந்தாரு, அவங்க எப்போதுமே டைரக்டா வரமாட்டாங்க அவங்க. ஏன்னா பால் தாக்கரே தன்னை எப்போதும் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்தது கிடையாது, ஏன்னா ஏதாவது தப்பு கிப்பு நடந்துட்டா நம்ம மேல வரும்னு சொல்லிட்டு அவர் வெளியில தான் இருப்பாரு, அவர் சிஎம் போடுவாரு. முதல் முறையாக நம்ம என்ன ஒரு புது இது பார்த்தோம்னா, உத்தவ் தாக்கரே அவர் 2019 அப்புறம் ஏன் சண்டை வந்ததுன்னா, உத்தவ் தாக்கரேக்கு தன் பிள்ளை மேல ஒரு பாசம், வாரிசு அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. ஏன் வாரிசு அரசியல்? தன் பையனை சீஃப் மினிஸ்டர் பண்ணணும், ஆதித்ய தாக்கரே பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆசை, தானு கூட ஆசைப்படல. அப்ப 2019 பிஜேபிக்கு இவருக்கு தகராறு ஏற்பட்ட போது சரத்பவார்கிட்ட இவர் சொன்னது என்னன்னா, என் பையனை பண்ணிட்டு நான் வந்துருவேன், வெளில வந்துருவேன், காங்கிரஸ் நீ கொண்டு வந்துரு அப்படின்னாரு. அப்ப என்ன சரத்பவார் சொன்னார், உத்தவ் தாக்கரே எது உத்தவ் தாக்கரே இப்ப திருப்பி திருப்பி சொன்னாரு ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி, பாரு உன் பையனை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா சின்ன பையன், ஒரு 25 பையனை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, 25 ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிறவன, ஏன்னா இங்க கட்சியில என் கட்சியில பெரிய சீனியர்ஸ் இருக்காங்க. அப்படி உனக்கு அவன் தான் ஆனா அதுக்கு பெட்டர் யூ டேக் ஓவர், அட்லீஸ்ட் யூ ஆர் சேனா பிரமுக், நீங்க சேனாவோட தலைவர் அப்படின்னு அவர் சஜஷன் கொடுத்தார். அந்த சஜஷன்ல தான் இவர் ஆனரு, இவருக்கு முதல்ல ஆனான் இல்ல, பட் ஆன பிறகு என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அவங்க குடும்பம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஒரு நிறைய மெசேஜ் இருக்கு, சிக்னல்ஸ் இருக்கு. இப்ப அவர் என்ன ஆச்சு, அவர் குடும்ப கண்ட்ரோல், குடும்ப கண்ட்ரோல் யாருன்னா உத்தவ் தாக்கரேயோட மனைவி ரஷ்மி தாக்கரே, அதாவது ஆதித்ய தாக்கரேயோட தாயார். கண்ட்ரோல் ஆன பிறகு என்ன நீங்க பாத்தீங்கன்னா, உத்தவ் தாக்கரே பப்ளிக் இன்ட்ராக்ஷன் குறைச்சிட்டாரு, அவர் சேனா கேடரோட யாரோட மந்திரியை கூட பேசுறது கிடையாது. ஏதோ பெரிய டிசிஷன்னா அந்த ஃபைல்ல எழுதி கூடாது, ரெஃபர் டு சிஎம்ஓ, ரெஃபர் டு சிஎம்ஓ. ஏக்நாத் ஷிண்டே அந்த டயத்துல எப்போ உத்தவ் தாக்கரே தன் பையனை பிரஸ் பண்ணும்போது ஏக்நாத் ஷிண்டே வாஸ் நம்பர் 2. அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு, நமக்கு தான் வரணும், நம்ம இவ்வளவு உழைச்சிருக்கோம், கீழே வந்திருக்கோம், கிராஸ் ரூட்ல இருந்து வந்திருக்கோம், கவுன்சிலரா இருந்திருக்கோம், எம்எல்ஏவா இருந்திருக்கோம், இப்ப நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது இந்த உத்தவ் தாக்கரே எடுத்த உடனே அவர் டிசப்பாயிண்டட், ஆனா ஒன்னும் சொல்லல அவர்.
போப்போ நீங்க பாத்தீங்கன்னா உதவ் தாக்கரேயோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன், அதுக்கு சில பேர் சொல்றாங்க கோவிட் காரணங்கிறாங்க, கோவிட் காரணத்தை யாரையும் பார்க்கல, பட் அதுக்கு பிறகு கூட இவர் ஜாஸ்தி யாரோட இன்டராக்ட் பண்ண மாட்டார். கிளம்பி போறாங்க வாரிசரசல் வச்சுட்டு ஒரு பிரச்சனை வரக்கூடும். நம்ம மு க ஸ்டாலினும் உதவ் தாக்கரே டிஃபரெண்ட் பர்சனாலிட்டிஸ், அது கம்ப்ளீட் டிஃபரெண்ட். பட் இருந்தும் நீங்க வந்து ஒருவேளை நாளைக்கு ஸ்டாலின் ஆசை, ஏன்னா ஸ்டாலினோட ஆசை எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அல்டிமேட்லி ஹி வுட் லைக் டு ஹேண்ட் ஓவர் டு உதயநிதி ஸ்டாலின். பட் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா போனங்கிறதுக்கு மகாராஷ்டிரா உதாரணம். தமிழ் வியூவர்ஸ்க்கு மகாராஷ்டிராவோட இம்பார்ட்டன்ஸ் நல்லா புரியும், இதை நம்ம இதை சுட்டி காமிக்கணும். அதாவது வந்து இமர்சிவா வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க இல்லையா? அதாவது கட்சிக்குள்ளே இருந்து வந்து ஓரளவுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலினே பார்த்தாலுமே அவருக்கு மேல இருந்த டால் லீடர்ஸ் எல்லாம் தாண்டிதானே அவர் வந்தாரு, டப்புன்னு வந்துட்டாரு இல்லையா? சோ அந்த ஒரு பிரின்சிபல் தான் வந்து உதயநிதிக்கு அவர் வந்து ப்ரமோட் பண்றாரோ அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்கம் வருது இல்லையா? பட் அதுல வித்தியாசம் ஏன்னா பாருங்க, கலைஞர் இருக்கிறவரில் அவர் தான் கண்ட்ரோல்ல இருந்தாரு. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா அவர் துணை தலைவர் ட்ரெஷரரா தான் இருந்தார், கட்சி ட்ரெஷரரா கடைசி வரில் இருந்தாரு. ஆமா, அவர் கவர்மெண்ட்ல இருந்த போது பாத்தீங்கன்னா கலைஞர் கடைசி வரில் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, இவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தான் இருந்தார். அந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கூட பல வருடங்கள் பிறகு கிடைச்சது, அதுவே காத்து காத்து அவர் அழுத்து போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞருக்கு தெரியும் இந்த டென்ஷன்லாம் வரும். அப்ப அழகிரியோட ப்ராப்ளம் இருந்தது, அவரோட மூத்த மகன் அழகிரியோட இந்த பிரச்சனையெல்லாம் கலைஞர் டிஎம்கேவோட இன்னர் டைனமிக்ஸ் நல்லா புரிஞ்சுட்டவர். சோ அதனால அவர் கூட ரொம்ப யோசிச்சு பண்ணாரு. பட் இங்க பாத்தீங்கன்னா உதவ் தாக்கரே ஆட்சிக்கு முன்னாடி இருந்த உதவ் தாக்கரே, அதாவது முதல்வர் ஆறதுக்கு முன்னாடி உதவ் தாக்கரே, ஆட்சிக்கு வந்த பிறகு சிஎம் ஆற பிறகு அது ஒரு இது. அதுல எல்லாத்தோடய இதை பாத்தீங்கன்னா அடிப்படை கொள்கை இருக்கு பாருங்க, பால் தாக்கரே சரத்பவார கண்ணாபனான்னு திட்டிருக்காரு, காங்கிரஸ் கட்டா பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு இதுல வெறும் பிஜேபி மேல ஏற்பட்ட ஒரு வெறுப்புனால, அந்த வெறுப்புனால போய் நீங்க வந்து உங்களோட ரைவலை கட்டிண்டா எப்படி இருக்கும்? அரசியல பொறுத்தனு வந்து நான் மோரலிஸ்டிக் டோன்ல பேச வேண்டாங்க, ஏன்னா அரசியல்ல யார் வேணா கை கொடுப்பாங்க. ஆனா அதுலயே நீங்க உங்க ஓட்டரோட சென்டிமெண்ட்ஸ் எதிர்த்து போச்சு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, டிஎம்கே வாஜ்பாய் கவர்மெண்ட்ல சேர்ந்துட்டாங்க சரியா, ஆனா மோடி கவர்மெண்ட் தயங்குறாங்க. காரணம் என்ன? அவங்களை மோடியோட கை குலுக்கினா அவங்களோட மைனாரிட்டி ஓட்டு போயிடும் தமிழ்நாட்டுல, இந்த பயம் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா கோர் ஐடியாலஜிக்கு அகேன்ஸ்டா போகும். நிச்சயமா, ஓகே சரி. அதாவது வந்து அப்ப நீங்க வந்து என்ன பாக்குறீங்கன்னா, வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு நடுநிலைமையான ஒரு கவர்மெண்டா இருக்கு, பட் வந்து மோடியோட கவர்மெண்ட் மோர் டுவர்ட்ஸ் ரைட் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்களா? அது சொல்ல வரல. அப்ப இருந்த நிலைமை என்னன்னா வாஜ்பாய் கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட், அது டிபெண்ட். அப்ப கூட டிஎம்கே எப்ப நுழைஞ்சது பாருங்க, 98 to 99 வரை ஜெயலலிதாவோட அதிமுக இருந்தது. ஜெயலலிதாக்கு சில டிமாண்ட்ஸ் இருந்தது, கேஸ் விட்ரா பண்ணி இன்கம் டாக்ஸ் கேஸ் விட்ரா, அது வாஜ்பாய் மறுத்தர், அதனால சப்போர்ட் விட்ரா பண்ணாங்க. அதனால தேர்தல் வந்து 99 ஏடிஎம்கே வெளியில போன உடனே, ஜெயலலிதா வெளியில போனோட டபால் இவங்க நுழைஞ்சிட்டாங்க டிஎம்கே. சூழ்நிலை இப்ப சரத்பவாரோட நிலைமை எப்படி சார் இருக்கு? இஸ் இன் கேட்ச் 22 அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இந்த சைடு. அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி, அவர் பொண்ண வேற சுப்ரியா சூலே அவங்கள வந்து சிஎம் ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாரு, அதுவும் நடக்கல. இஸ் பீன் கார்னர்ட் ரைட் நவ், பிரசிடென்ட் கேண்டிடேட்டா வருவாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம், அதுவும் வரல. ஸோ அவரோட பொலிட்டிக்கல் கேரியர் இங்கேயோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாமா? ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 84 ஆயிடுச்சு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, சரத்பவார் தானே முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு, அவர் வேற யாரும் வைக்க முடியாது. ஏன்னா அவர் ஹி இஸ் எ டூ கிளவர் பாலிட்டிஷியன். பட் அவரோட செயல்பாடுகள், அவரோட பாலிசிஸ், ஏன்னா இந்த கிளவர் கேம் இருக்கு பாருங்க, இந்த இந்த சாத்திரியத்தோட விளையாடுற அரசியல் விளையாட்டு
சரத்பவார் மீது யாருமே இல்லாத காலம் இருந்தது. ஏன்னா 1978 இதே தான் ஆச்சு. இவர் இதே சேம் திங், வசந்த் தாத்தா பாட்டில் முதல்வரா இருந்தாரு, இவர் ஒரு 38 பேர் எடுத்துட்டு வெளில வந்தாரு. நோ கான்பிடன்ஸ் மோஷன் வந்த போது அதுக்கப்புறம் இவர் சுவாரியன் ஆனார். எது ஏக்நாத் ஷிண்டே பண்ணாரோ 1978 சரத்பவார் செஞ்சாரு, இதே தான் பண்ணாரு. பட் சரத்பவார் பத்தி என்னன்னா, எப்ப வேணா கை குவிப்பாரு, எப்ப வேணா யார வேணா கை விடுவாரு, இந்த இமேஜ் வச்சுதான் அவர் அரசியல் நடத்திருக்காரு மகாராஷ்டிரால. சொல்ல போனா இப்ப கூட பாருங்க, 2019 உத்தவ் தாக்கரேயோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி இவர் டெல்லியில வந்து மோதியை பார்த்து நம்ம ஒன்னா பண்ணலாமா கவர்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. அதை கேட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் பார்கெனிங் பண்ணிட்டே இருந்தாரு. ஏன்னா பிஜேபியோட பண்ணோம்னா பிஜேபி சீஃப் மினிஸ்டர், ஏன்னா அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. இவர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது தன்னோட அண்ணா மகன் அஜித் பவார் அனுப்புறாரு, போய் பேசிட்டு வாரு. பேசிட்டு வரும்போது யாருந்து சரத்பவார் டிலே பண்றாரு. அப்ப அஜித் பவாருக்கு அவசரம். இப்ப பாரு, சரத்பவார் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னா பிஜேபி சீஃப் மினிஸ்டர். ஆனா இந்த சூழ்நிலை நான் சீஃப் மினிஸ்டரா, டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா எல்லாமே சொல்லி அஜித் பவார் முந்திக்கிறாரு. முந்திட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு, ராவ் ராவா ஒரு சுவரிங்கின் செரமனி நடக்கிறது. அது என்னன்னா 80 மன்னாரம் தாங்கல, அது விழுந்துருத்து. ஏன்னா சரத்பவார் பார்ட்டி கண்ட்ரோல் வச்சிருந்தாரு. இப்ப அந்த மாதிரி ஒரு இது ஏற்பட்ட பிறகு நேச்சுரலி பாருங்க, நீங்க என்ன விளையாட்டு விளையாடுவீங்களோ மத்தவங்க அதே விளையாட்டு விளையாடுவாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா, இவர் ஒருத்தர் நல்லா விளையாடினாரு பிஜேபிக்கு, நல்ல ஒரு ஒரு இது பண்ணி ஆல்மோஸ்ட் ஹி கேவ் எ டைட் ஸ்லாப் பை பிரிங்கிங் ஆல் தீஸ் பீப்பிள் டுகெதர். இப்ப என்னடா, டைம் டு டேக் தி ஸ்லாப். இப்ப அவர் திருப்பி வாங்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஒன்று, ரெண்டாவது ஊழல்னு கேட்டீங்கன்னா, என்சிபி தலைவர்கள்லாம் பல ஊழல் மாட்டிட்டு கிடக்குறாங்க. அதுக்கு இடி இப்ப சொல்றாங்க, இடினால ஆச்சு. இடியில ஆச்சுன்னா இருக்கிற எல்லா எம்எல்ஏ ஊழல் பண்ணாங்க. ஆனா இவர் குட்டக்க இருந்த 2-3 பெருந்தலைவர்கள், இல்ல எந்த மாநிலத்துல ஒரு ஹோம் மினிஸ்டர், ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர் ஒரு போலீஸ் அதிகாரிட்ட, நீங்க டான்ஸ் பார்ல இருந்து எனக்கு ஒரு 80 கோடி கொண்டா, 100 கோடி கொண்டான்னு மாச கேக்குறாரு, கேட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை எப்படி ஏற்பட்டு, நீங்க அது உண்மையா பொய்ய விட்டுருங்க. குற்றச்சாட்டு கொண்டு வரதுக்கான ஒரு நிலைமை வந்ததுன்னா, அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, சரத்பவாரோட பாலிடிக்ஸ் என்ன, சரத்பவார் கூட இருக்கிற என்சிபி தலைவர்களோட பாலிடிக்ஸ் என்ன, இந்த மணி பாலிடிக்ஸ் எப்படி ஓடுது, கரப்ஷன் பாலிடிக்ஸ் எப்படி. இது புதுசு இல்லைங்க, இப்ப தாவூத் கரெக்ஷன் பத்தி பேசுறாங்க நவாப் மல்லிக்கோட. இது எப்படி, அந்த அனில் தேஷ்முக் ஹோம் மினிஸ்டரா இருக்கும் போது போலீஸ்காரங்கள்ட்ட பணத்தை கொண்டான்னு சொன்னாரு. இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி தலைவர்களை வச்சுதான் அவர் அரசியல் பண்ணியிருக்காரு. அவங்க மாட்டிட்டாங்க, பணம் மாட்டிருந்துருச்சு. அதே மாதிரி அஜித் பவாருக்கு இந்த பூனால அவங்களுக்கு இருக்கிற மெயின் பீப்புள் எல்லாம் அவங்க எல்லாம் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். எப்படி கேட்டீங்கன்னா, எந்த கவர்மெண்ட்ல எந்த டீல் இருந்தாலும் சரி, அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, உங்களுக்கு என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ், எல்லா கிளியரன்ஸும் ஒரே இடத்துல அங்கேயே பணத்தை கட்டிட்டு போனோம். இதை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல கட்டுற மாதிரி இங்க ஃபெசிலிட்டேஷன் சார்ஜஸ். இந்த மாதிரி அரசியல் நடத்தின அரசியல பப்ளிக் புரிஞ்சு போச்சுங்க. பப்ளிக்ல இந்த கவர்மெண்ட் போனதுல இதுவே இல்லை, நோ சிம்பதி. ஆன் தி அதர் ஹேண்ட், நீங்க எதவிட சொல்லலாம் இவரை பத்தி, தேவேந்திர பட்னவிஸ். ஆனா அவரோட இமேஜ் பர்சனல், அதனால தான் பாருங்க பப்ளிக்ல நான் எனக்கு தெரிய வருது என்னன்னா, பீப்புள் ஆர் ரிலீவ் திஸ் கவர்மெண்ட் இஸ் கோயிங். அதனாலதான் சேனாக்காரங்களே சொல்றாங்க, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் அன்ஹாப்பியா இருந்தாங்க. அதே மாதிரி என்சிபிக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா, என்சிபி நல்ல போர்ட்போலியோ வச்சிருந்தாங்க. அதாவது கிரீமி லேயர் மலாயி உள்ளதும்பாங்க, அந்த பாட்பால அவங்க பட்டல வண்டி ஓடிட்டு இருந்து காங்கிரஸ் ரொம்ப அவஸ்தையில இருந்து. என்னடாது, நம்ம சிவசேனாவோட ஒரு கை குலிக்கணும், இங்க சரத்பவாரும் உதவ் தாக்கரே போடு போடுன்னு போடுறோம், நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நீங்க பாருங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அதுல ஸ்பீக்கர், அதாவது அசம்பிளி ஸ்பீக்கர் பதவி காங்கிரஸ் இருந்தது. இது ஒண்ணு செய்யல சொல்லி ராகுல் காந்தி ஸ்பீக்கர் நானா பட்டோலேயை ரிசைன் பண்ண வச்சு காங்கிரஸ் தலைவராக்கி பிரஷர் போடணும்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் சரத்பவாரும் சரி உதவ் தாக்கரையும் சரி ஸ்பீக்கர் எலெக்ஷனையும் நடத்த விடல. இந்த மாதிரி ஒரு கோலிஷன்ல எங்க பார்ட்னர்ஸ் பரஸ்பரத்துக்குள்ள நம்பிக்கை இல்லை, ஒருத்தருக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லாம ஒரு கோலிஷன், அது அது முன்னாடி போறது கஷ்டம். அது இது நடத்தி இப்ப நிரூபிச்சிருச்சு. ஓகே, இப்ப சுப்ரியா சூலை என்ன சார் பண்ணுவாங்க? ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து சரத்பவாருக்கு அப்புறம் அவங்கதான் அப்படின்ற மாதிரி லீடர்ஷிப் ரோல்ல இருக்காங்க, இவங்களுக்கே இதே ப்ராப்ளம் வராதா? பாருங்க சரத்பவாருக்கு, சரத்பவாருக்கு வந்து நான் சொன்னேன் அவர் ரொம்ப கிளவர் பாலிட்டிஷியன், அவருக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுது. ஆனா என்ன ரூபம் எடுக்க போறதுன்னு தெரியல, விஸ்வ ரூபம் எடுக்குன்னு அவர் எதிர்பார்க்கல. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, 2 மாசமா தன் கட்சி தலைவரை வச்சு சொல்ல வச்சாரு, 2.5 வருஷம் ஆயிடுச்சு உதவ் தாக்கரேக்கு, இன்னும் 2.5 வருஷம் பாக்கி இருக்கு,
அடுத்த முதல்வர் என்சிபிலேருந்து வரணும், என்சிபிலேருந்து வரணும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இத சொல்ல ஆரம்பிச்ச போது உத்தவ் தாக்கரேக்கு இரிட்டேஷன் ஆச்சு, நான் தான் 5 வருஷத்துக்கு முதல்வர், இவங்க ஏன் இதெல்லாம் பேசுறாங்கன்னு. என்ன அப்ப கணேஷ் என்ன ஆச்சுன்னா, அப்ப சுப்ரிய சூழலே கேக்குறாங்க, என்னமா உங்க கட்சிக்காரங்க இப்படி பேசிட்டே போறாங்க, இது என்னன்னு பத்திரிகைக்காரங்க கேக்குவா என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல அவங்க எந்தூசியாசம்ல சொல்றாங்க, இது நேச்சுரலி தானே கட்சிக்காரங்க அப்படி சொன்னாங்க. அப்போ அப்ப சரத்பவாருக்கு என்ன இன்டென்ஷன் இருந்ததுன்னா, இந்த அஜித் பவர் ஆகக்கூடாது, ஏன்னா அவர் டெபுட்டி சிஎம், இந்த பொண்ணாங்க உட்காந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏன்னா கம்ஸ கம் அட்லீஸ்ட் நம்ம சொர்லோகம் போறதுக்கு முன்னாடி நம்ம சுப்ரிய சூழலே ஒரு சீஃப் மினிஸ்டர்னு ஒரு டேக்காவது நம்ம கொடுப்போம் அப்படின்னு அவங்களுக்கு மனசுல ஆசை இருந்தது, ஒரு தகப்பனா இருக்கும் ஆசைதான் மகளுக்கு. சரி, அது வந்து இனிமேல் அதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் அவ்வளவுதானே, ஏன்னா வந்து கஷ்டம் கஷ்டம். என்சிபியோட லீடரா வரதுக்கு அவங்களுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா? இல்ல, பட் என்சிபி தனியா இனிமேல் பண்றது கஷ்டம், பட் என்சிபி எந்த நேரத்துல யாரோட வேணா கை கொடுத்துருவாங்க. ஓ அப்படிதான், அவங்க டபால்ல பல்டி அடிச்சு பிஜேபியை சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஏன்னா அவர் சரத்பவார் வந்து எப்போது இப்படியே பாப்பாரு, அவரு எது சரியா இருக்கு, விச் சைட் ஆஃப் த பட்டர் அதை அவர் எப்போது பார்த்துட்டு இருப்பாரு, விச் சைட் ஆஃப் த பிரெட் ராதர் ரைட் இஸ் பட்டர் ரைட். நான் நேத்தி கூட ராஜகோபாலன் சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, பிஜேபியோட நீங்க வந்து அவங்கள மோதுனீங்கன்னா இதுதான் உங்களோட கண்டிஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னாரு. பிஜேபியோட பர்டிகுலரா மோடியோட நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பாலிடிக்ஸ் வந்து அவருக்கு முன்னாடி பேக் ஸ்டாப்பிங் பண்ணீங்கன்னா இதுதான் நடக்கும் உங்களுக்கு, யூ ஷுட் ஹாவ் எக்ஸ்பெக்டட் திஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து சொன்னாரு. நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா சார்? அதாவது வந்து திஸ் இஸ் அ மோடிஸ் பிளே இன் தி பேக்ரவுண்ட் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்களா? பிஜேபியோட ஹேண்ட் வந்து ஃபுல்லா இருக்கு, அவங்க பிஜேபியோட வெயிட் பண்ணி 2.5 வருஷம் வெயிட் பண்ணி கரெக்டான டைம்ல கரெக்டா பொசிஷன் பண்ணி கரெக்டா அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது, அட்லீஸ்ட் உங்களோட கருத்துக்கள். இல்ல பாருங்க, சிவசேனா வந்து 2019 அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி எனக்கு பிஜேபிக்கு சரிப்பட்டு வரல, நான் தனியா போறேன்னு சொன்னா பிரச்சனையா இருக்காது. மோதி பேர்ல ஓட்ட வாங்கிட்டு மோதி போட்டோ போஸ்டர்ல அடிச்சிருச்சு, அப்புறம் மோதியை வச்சு தன்னோட ஏரியால கேம்பெயின் பண்ண வச்சு முக்கி முக்கி ஜெயிச்ச சிவசேனா, ஏன்னா அவங்க நிறைய 90 சீட்ஸ் மேல கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஆனா பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செலெக்ஷனுக்கு அப்புறம் நான் ஆப்போசிட் சைட் போவேன்னா அது ஒரு லைட்டா எடுத்துக்க மாட்டாங்க, எந்த கட்சிக்காரனும் எடுத்துக்க மாட்டான். குறிப்பிட்ட பிஜேபி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்குள்ளே ஒரு திங்கிங் இருந்தது, நம்ம தனியா போனா என்னன்னு. இப்ப அவங்க ரிக்ரெட் தனியா போயிருந்தா 109 போல நம்ம 120 வந்திருக்குமான்னு இருக்கு, ஏன்னா அப்ப பாப்புலாரிட்டி இருந்தது ஃபட்னவிஸ்க்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா மோதி பொறுத்து மட்டும் நீங்க எதிர்கட்சி அரசியல் பண்ணணுமா பண்ணுங்க, ஆனா கூட இருந்து எனக்கு குழி பறிக்கலாம் நினைச்சான்னா ஐ வில் பிளே த கேம் ஆஸ் பர் அவர் பாலிடிக்ஸ். சரி, சோ அதுதான் வந்து பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து எம்எல்ஏஸ் எல்லாமே முதல்ல போனதே சூரத்துக்கு தான், குஜராத் சூரத்துக்கு போயிட்டு தான் அங்கே இருந்துதான் வந்து கௌஹாத்திக்கு வேரியஸ் ரீசன்ஸ்க்காக வந்து கௌஹாத்திக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் நிலவுது. பின்னாடி பல பேச்சுவார்த்தைகள் ஆடு இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிக்கணும்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த பிளான் ஒண்ணுமே தெரியல உத்தவ் தாக்கரே. இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் அவங்கவுங்க வண்டி எடுத்துட்டு பார்டர் குஜராத் பார்டர் கிராஸ் பண்ணி மகாராஷ்டிரா போறாங்க, அவங்களோட பர்சனல் செக்யூரிட்டி திருப்பி அனுப்புறாங்க. அப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லலையா? கேட்டா போலீஸ் வந்து அவர் கையில கிடையாது, அது டெபுட்டி அது என்சிபி கீழே இருந்தது, ஹோம் மினிஸ்டர் வந்து சரத்பவார் பார்ட்டி இது. அப்ப சரத்பவாருக்கு முன்னாடி தெரிஞ்சுன்னா அவர் உத்தவ் தாக்கரேட்ட சொல்லலையா பாரு உங்க எம்எல்ஏ எல்லாம் போயிட்டு இருக்காரு. போலீஸ்காரங்களுக்கு எல்லா மாநிலத்திலயும் போலீஸுக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அப்ப அவங்க ஏன் உத்தவ் தாக்கரேக்கு சொல்லல? எங்க ஃபெயிலியர், போலீஸ் ஃபெயிலியரா இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு லீடர்ஷிப் ஃபெயிலியர்? அதாவது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது, உங்களுக்கும் அப்படிதான். அதாவது வந்து உத்தவ் தாக்கரே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டர்டியா இருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. அவர் அது பண்ணாததுனால தான் இவ்வளவு பெரிய தோல்விக்கு காரணம் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா, இல்ல எப்படி உங்களோட? அதுக்கு மேல வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிவிக் எலெக்ஷனும் வருது,
உதவ் தாக்கரே சேனா மினிஸ்டர்ஸ் as well as alliance partners. அது NCPR கிட்ட காங்கிரஸ் இருக்கட்ட, இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, சீஃப் மினிஸ்டரா இருந்ததுன்னா அவர் கிரிப் முடியல, ஏதோ உடம்பு காரணம், ஏன்னா அவருக்கு ஸ்பைனல் சர்ஜரியா இருந்தது, சர்ஜரியெல்லாம் இருந்தது. மூணாவது குடும்பத்தினரோட ஹோல்டு, அது ரஷ்மி தாக்கரே ஆதித்தி தாக்கரே தான் எல்லாம் முடிவு எடுத்திருந்தாங்க. ஸோ எப்ப நீங்க முடிவு எடுக்காத ஒரு நிலைமையில உங்க குடும்பத்தினர் முடிவு எடுக்கும் பொழுது பார்ட்டியோட கேப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதே சூழ்நிலை தமிழ்நாட்டிலேயே பத்தி பேசப்படுறது, ஏன்னா தேர் ஆர் சோ மெனி பவர் சென்டர்ஸ். ஸோ இங்கே பவர் சென்டர் ஆப்ரேட் பண்ணும்போது உதவ் தாக்கரேக்கு பார்ட்டியோட டச் போயிடுச்சு. மூணாவது இவங்க சொல்ல பார்த்தாங்க, நமக்கு ப்ராப்ளம் வருது கார்பரேஷன், கார்பரேஷன் எலெக்ஷன் தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. இந்த பிப்ரவரி நடக்க வேண்டியது இப்போ அக்டோபர்ல நடக்க போறது. அந்த பேக்வேர்டுக்கெல்லாம் ஒரு கோட்டா வைக்கணும், அது மேட்டர் சுப்ரீம் கோர்ட் வரையில் போச்சு, அதை சொல்லி தள்ளி போட்டுருந்தாங்க. பட் இவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் வந்துருச்சு, ஏன்னா பாருங்க ஏதாவது விட்டுட்டு வரணும்னா அவன் அடுத்த கட்டத்தையும் பாக்குறான். அடுத்த கட்டத்துல நமக்கு பிரச்சனை இருக்கும், நமக்கு இது இருக்கும், இதெல்லாம் இருக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து ஒரு கேப் அவர் ஏன் ஏற்படுத்தினாரு, ஏன் இந்த கம்யூனிகேஷன் கேப் வளர விட்டாரு, இல்ல அலட்சியமா இருந்துட்டாரா, சரி நம்ம முதல்வரா இருந்து 5 வருஷம் முடிச்சுட்டு போலாம்னு நினைச்சாரா, இல்ல உடம்பு காரணமாக சரீரத்தினால முடியலையா, இல்ல நம்ம இஃப் யூ பிலீவ் இன் த கார்மிக் சைக்கிள் நீங்க எப்படி செய்யறீங்களோ அப்படி போகும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, மகாராஷ்டிரால ஜேசே சர்க்கார் ஆகி வேசி ஜாரியே, எப்படி அரசாங்கம் வந்ததோ அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதாவது இந்த லா ஆஃப் கர்மா, as you may say, law of political karma rather. ஃபைனலா இந்த இதுக்கு அவுட்கம் எப்படி சார் இருக்கும்? நிச்சயமா இன்னைக்கு வந்து இவர் சிஎம் ஆயிட்டாரு, ஃபட்னாவிஸ் வந்து துணை முதல்வர் ஆயிட்டாரு. ஆனா வந்து எல்லாருமே இங்க இருக்கிற மும்பை சென்னை ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இல்ல உதவ் தாக்கரேக்கு கேஷ் ரூட்ஸ் அளவுல பயங்கர சப்போர்ட் இருக்கு, நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நிச்சயமா அவரு தான் வந்து வருவாரு, இன்ஃபேக்ட் பிஜேபியை அடிச்சு தூக்கிட்டு வருவாரு அப்படின்ற மாதிரி 2024லயே இதை பாப்பீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிறவங்க பேசுறாங்க. So, உங்களோட thought processல இது எப்படி முடியும் 2024? Because everything is catered towards 2024 now. இவங்க நல்லா கன்சாலிடேட் பண்ணி நல்லா பண்ணுவாங்களா, இல்ல உதவ் தாக்கரே வந்து இல்ல அவருக்கு இழைக்கப்பட்ட அந்த துரோகத்தினால அவர் முன்னாடி வந்துருவாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் சார். இல்ல பட் எனக்கு ஐ டோன்ட் திங்க் உதவ் தாக்கரே திருப்பி அந்த கமாண்டிங் பொசிஷன் வந்து கஷ்டங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ, டெஃபினெட்லி ஏக்நாத் ஷிண்டேக்கும் தேவேந்திர பட்னவிஸுக்கும் பெரிய சேலஞ்ச் இருக்கு. பட் தேவேந்திர பட்னவிஸ் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், கவர்னன்ஸை கொஞ்சம் நல்லா காமிப்பாரு, ஏன்னா அவருக்கு இருக்கிற ரெண்டு வருஷ காலத்தில் அவர் நல்லா காமிப்பாங்க, எங்களால் இது செய்ய முடியும், இது இம்ப்ரூவ் பண்ண முடியும், இதை பண்ணி அவங்க பண்ணாங்கன்னா தென் டெஃபினெட்லி யூனோ இட் இல் பி டிஃபிகல்ட் ஃபார் உதவ் தாக்கரே. அப்புறம் ஜாதி பாலிடிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே ஒரு மராட்டா, உதவ் தாக்கரே மராட்டா இல்லை, அவர் ஒரு காயஸ்த லீடர். ஜாதிங்கிறது அங்க வந்து நீங்க மராட்டாவா இருக்கணும் இல்ல தலித்தா இருக்கணும், இது ரெண்டும் தான் அங்க பெரிய ஃபேக்டர். சரி ஓகே. சோ அதனால உதவ் தாக்கரே இல்லாட்டி அவர் ஏன் எம்எல்சி பதவி விட்டாரு? அவர் எதுக்கு எம்எல்சி பதவியை விடணும்? இல்ல அதாவது விரக்தி வந்துருச்சு அவர். சரி ஓகே, ஒரு விரக்தியில சரி நமக்கு இனிமே என்ன இருக்குன்னு, ஏன்னா அவருக்கு உடம்பு முடியலைங்க, அவருக்கு இந்த ஸ்பைனல் ஆபரேஷன் ஆன பிறகு உடம்பு முடியல அவருக்கு. சரி, மேபி எல்லாமே ஒரு ரீசனா இருந்து அவரை வந்து ஒரு ஓரமா தள்ளி வச்சிருச்சு. சரி, மேபி டைம் இல்ல ஆன்சர் இல்லீங்களா? ரெண்டாவது, நீங்க உங்க அப்பாக்கு பையனா இருக்கலாம், அதனால கட்சி உங்க கையில வந்துடலாம், ஆனா யூ ஹேவ் டு ப்ரூவ் இட். அண்ட் பாலிடிக்ஸ்ல ஷார்ட் கட் பாருங்க, எப்போதுமே இட் கிவ் யூ அ லாங் கட் இன் தி எண்ட். ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க. இதோட வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். வணக்கம். ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.